हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना कैमनम इनकी नम चैनल नम रेसिपी पाकपोरों अब्डीना श्रीराम नवमी स्पेशल वंदु नीर्मोर पानकमो वेल्रिका कोसंबरियों एप्पडी पन्रदु अब्डीना पाकपोरों पातीना रोम्ब सिंप्लान मेथड वंदु इनकी नम पन्नपोरों इप्पो वांगा इंद वेल्रिका कोसंबरी नीर्मोर पानकम वंदु एप्पडी पन्रदुन्नु पाक्कलाम। फर्स्ट नम वेल्रिका कोसंबरी पन्निडलाम। वेल्रिका पातीना इंद मारी ओरु मीडियम साइज़ल इरुक्कर वेल्रिका ओन्नु एडुत्तिरुक्केन। इद वंदु இந்த மாதிரி நறுக்கி இருக்கேன். இத வந்து இதல சேர்த்துறலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மாங்கா மாங்கா வந்து வெல்ரிகா கோசம்பரியில நீங்க போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு மாங்கா फ्लेவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாங்கா சேர்த்துக்கோங்க. மாங்காயையும் வந்து இதே மாதிரி நறுக்கி இருக்கேன். வெல்ரிகாயை நம்ம எப்படி நறுக்கி இருக்கோமோ அதே மாதிரி வந்து மாங்காயை நறுக்கி இருக்கேன். இப்போ இதையும் இதல சேர்த்துக்கறேன். பாசி பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு தடவை நல்லா கலஞ்சிட்டு இத வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் இது ஊறிடும். உங்களுக்கு ஊற வச்ச பாசி பருப்பை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதையும் இதல சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துருவின தேங்காய் துருவின தேங்காயையும் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேக்கறேன். உங்களுக்கு வேணும் அப்படினா கேரட் கூட இதல வந்து துருவி போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் காரத்துக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இத சேர்த்துக்கறேன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு நீங்க வந்து எப்ப வந்து சாப்பிட போறீங்களோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து உப்பு சேர்த்துட்டு அது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டீங்க அப்படினா வெல்ரிகா அப்படின்றதால உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நீர் விட்டுடும். உங்களுக்கு தண்ணியே ஆயிடும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப உப்பு சேர்த்துறேன். அதுக்கு அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்ததுனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டினா சரி, அப்படி இல்லனா வெறும் கடுகு கூட தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம நீர்மோர் வந்து ரெடி பண்ணிடலாம். मोर पाती टम्लर मोर ना सिलिपीटे वो सेतरें तनिया वेमो अंदको सेतक उपयान अल्प सेतक ना वो कल स्पून कमिया सेक अदाय पाती स्पून सेक करवापिल கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கடுகு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு வேணும் அப்படினா சுக்கு பொடி கூட போட்டுக்கலாம். மோருக்கு நல்லா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். இப்போ அடுத்து வந்து பானகம் கரைச்சுக்கலாம். பானகத்துக்கு பாத்தீங்கன்னா 1 கப் வந்து நான் வெல்லம் எடுத்துர்க்கேன். நல்லா பொடி பண்ணிட்டு இது வந்து 100 கிராம் எந்த அளவுக்கு வந்து பானகம் நமக்கு ஸ்வீட்டா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து சுக்கு பொடி. இது வந்து கால் ஸ்பூனுக்கு கம்மியா சேக்கறேன். இது வந்து ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியும் கால் ஸ்பூன் சேக்கறேன். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணியா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. சுக்கு பொடி ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு பானகம் குடிக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல இது பண்ணிட்டீங்க அப்படினா ஊற வச்சிட்டீங்க அப்படினா வெல்லம் எல்லாம் நல்லா கரஞ்சிடும். இப்போ நீர்மோருக்கும் வெல்ரிகா கோசம்பரிக்கும் வந்து கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். பாத்தீங்கன்னா நீர்மோருக்கும் வந்து கடுகு வந்து தாளிச்சு கொட்டியாச்சு.
இன்னும் தண்ணியே வேணும்னா இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்ரிகா கொசம்பரிக்கு பாத்தீங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டி இருக்கேன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் வந்து நீர்மோர் பானகம் வெல்ரிகா கொசம்பரி வந்து ரெடி ஆயிடுது கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ